सच्चिदनंदय विश्वत् हेतव तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नम वदने लक्ष्मी लक्ष्म वक्षसि यस्ते हृदय संविदम नृसींहम अहम भजे जन्मा यतरतवभिज स्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यूर तेजो वारिमृता यथ विन यगो मृषा धाना स्वदस्तकुहक सत्यंपर धीमह श्री भगवान वाच योग से लक्षण वक्ष्ये सबीज से नृपात्मजे मनो येन विधि प्रसन्न याति सत्पथम स्वधर्माचरण शक्तिया विधर्माच निवर्तन दैवाल्लब्धेन सतोष आत्मचरणार्चन ग्राम्य धर्म निवृत्ति मोक्षधर्म रहा मित मेध्य अदनम शिवक्त क्षेम सेवनम कपिलर பகவானை அடையறதுக்கு உண்டான மோக்ஷத்தை அடையறதுக்கு உண்டான வழியை காண்பிக்கிறார் பிரகிருதி புருஷ விவேகம் இருந்தா மாத்திரம் போராது அதுல அந்த பிரகிருத்தில எப்படி திரும்பி நம்ம வந்து அஹ் அஹ் சங்கம் வச்சுக்காத பற்று வச்சுக்காத எப்படி அந்த பிரகிருத்திய காட்டிலும் வேறுபட்டதாக நம்ம நிலைமையை நம்ம வந்து அஹ் தன்னிலையில் எப்படி இருக்க முடியும்ங்கிறத பத்தி வந்து இந்த அத்தியாயத்துல சொல்லிட்டு வரார் வழி விதிமுறை நமக்கு எந்த ஒரு விதிமுறையை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக சொல்லிட்டு வரார் யோகசிய லக்ஷணம் பக்ஷியே அப்படின்னு ஆரம்பிச்சு யோகத்தினுடைய லட்சணத்தை நான் சொல்லிட்டு வரேன் முதல்ல வந்து யம நியமங்களை சொல்லிட்டு வர்றார் அதாவது யோகத்தினுடைய எட்டு பாதை எட்டு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டோம்னா அதுல யம நியம அதுக்கப்புறம் பிராணாயாம ஆசன அதுக்கப்புறம் பிராணாயாம பிரத்தியாகார தாரணா தியான சமாதின்னு பார்த்தோம் ஒவ்வொன்னுத்தையும் சொல்லிட்டு வரார் அதுல முதல்ல யமநியமாங்கிறச்சே ரூல்ஸ் இன் ஜென்ரல் நம்மளுடைய சரீரத்தை பொறுத்த வரையிலும் நம்ம சரௌண்டிங் சுற்றுச்சூழல் எப்படி இருக்கணும் அதனுடைய அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி அமைச்சுக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டு வரார் தன்னுடைய தர்மத்தை ஆச்சரணம் பண்ணணும் சக்தியா தன் சக்திக்கு ஏற்றவாறு தன்னுடைய தர்மத்தை ஆச்சரணம் பண்ணணும் விதர்மாத்து தர்மாத்து நிவர்த்தனம் மத்த தர்மத்திலிருந்து அதாவது விருத்தமான தர்மம் எது நம்மளுடைய ஒரு யோக பாதையிலிருந்து நம்மளை வந்து விளக்கிடுமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தர்மத்திலிருந்து நம்ம விலகுதல் தைவாத்து லப்தேன சந்தோஷ எதிர்ச்சாலாப சந்துஷ்டா எந்த என்ன கிடைக்கிறதோ அதை வச்சிருந்து சந்தோஷப்படணும் அப்படிங்கற ஆத்மவின் சரணார்ச்சனம் ஆத்மவித்து ஆத்ம ஜானியா இருக்க கூடியவரை வணங்கிறது கிராமிய தர்ம நிவத்தி ஒரு ரொம்ப ஒரு கீழ்த்தனமான ஒரு விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து நம்மள கீழ்த்தனம்ங்கிறது வந்து கிராமியம்ங்கிறத சொல்றாரு அதாவது ஒரு இன்டெலிஜென்ட் எதை பண்ண மாட்டானோ படிச்சவன் செய்யாத செயலை செய்யாமல் இருப்பதுங்கிறது தான் ஒரு படிச்சவனுக்கு கடையாளமாங்கறதெல்லாம் நம்ம நார்மலா சொல்றது இல்லையா அந்த மாதிரி இங்க கிராமியாங்கிறது இஸ் மோர் டு டூ வித் எது நம்மள இழுத்துன்றுமோ திருப்பியும் இந்த விஷய சுகத்துல இழுக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து நம்மள விளக்கிக்கிறது மோட்ச தர்ம அஹ் அதை இன்னொரு விதமா எடுத்துக்கிறது எப்படின்னா தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு நாலு எடுத்துட்டோம்னா அந்த திருவர்க்கத்தினுடைய ஒரு பற்றுதல் இல்லாமல் இருக்கிறது நான்காவது அதிவர்க்கம் அந்த மோட்சத்துல ஒரு பற்றுதலோட இருப்பது சாப்பிடுறது மேத்திய நமக்கு உடம்புக்கு இதமா இருக்கக்கூடிய விஷயத்தை அதனம் சாப்பிடுவது சஸ்வத் விவிக்தேம சேவனம் தனிமையில் அப்பப்போ இருந்துக்கணுங்கிறார் அடிக்கடி சஸ்வத்தினாலே அடிக்கடி அப்பப்போ கொஞ்சம் ஒரு ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் மாதிரி யூ ஹவ் டு ரிட்ரீட் இன்ட்டு விட்டு அவிக்த க்ஷேம சேவனம் அது என்ன அது வந்து நமக்கு ஒரு ஒரு இட் கீப்ஸ் அஸ் இன் டச் வித் அவர் செல்ஃப்ஸ் அதுதான் அந்த கீப்பிங் இன் டச் வித் அவர் செல்ஃப்னா ஒண்ணும் இல்ல ஆத்மஸ்வரூபத்துல நம்ம விகம் மோர் அவேர் ஆஃப் வாட் வி ஆர் அண்ட் நமக்கு வந்து பல விதத்துல அது வந்து பெனிஃபிஷியலா இருக்கும் அதனால சஸ்வத் அடிக்கடி விவிக்த தனிமை அலோனா இருக்கிறதுங்கிறதுக்க பழகிக்கணும் நம்ம மேல போற சத்தியம் அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் யாவதர்த்த பரிகிரகா பிரம்மச்சரியம் தப்சௌச்சம் அஹ் சுவாத்தியாய் புருஷ அர்ச்சனம் அஹிம்சா யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பது சத்தியம் அஹ் பொய் பேசாமல் இருப்பது உண்மையே பேசுதல் அஸ்தேயம் திருடு அதாவது திருடுங்கிறது வந்து சாரீரிகமாகவும் பிசிக்கலாகவும் இருக்கலாம் இதுவாகவும் இருக்கலாம் மென்டலாவும் திருட்டு இருக்கலாமே இன்னொருத்தனுடைய சொத்துக்கு வந்து மைண்ட்ல ஆசைப்படுறதுங்கிறதே அவனுக்கு இருக்க கூடாது அந்த சொத்து நமக்கு வரணும் எப்படியாவது அவனை ஒழிக்கணும் அவன் ஷேர் எல்லாத்தையும் நம்ம வாங்கின்றோம் இந்த மாதிரி எண்ணம் கூட உங்களுக்கு வந்து திருட்டு தான் அந்த இடத்துல அஸ்தேயம் சோ மனதளவுல கூட உங்களுக்கு வந்து அந்த திருட்டுங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் இருக்க கூடாது யாவதர்த்த அர்த்த அது எப்ப முடியும் அப்படின்னா அர்த்த பரிகிரகா செல்வத்தை வந்து நம்ம அடைதல்ங்கிறது இருக்கே அது வந்து யாவது அர்த்தகா யாவதா அர்த்தகா பிரயோஜனம் எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாத்திரம் நம்ம வந்து சேமிக்கிறதுங்கிறது அப்பதான் ஒர்க் ஆகும் அப்பதான் திருட மாட்டோம் யாவது அர்த்த பரிகிரகா யாவது அர்த்தா அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்குமோ அந்த அளவு பரிகிரக ஏற்றுக்கொள்வது சேமிப்பது பிரம்மச்சரியம் அஹ் எவ்வளவு தூரம் நம்மளால பிரம்மச்சரியத்தை செலிபசி எவ்வளவு தூரம் கடைபிடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கடைபிடிக்கிறது தபஹா தபஸ் தபம் விரதங்கள் முதலியவைகள் இது எல்லாத்தையும் இல்ல இதுல என்னென்ன நம்மளால முடியுமோ அதத வந்து ஃபாலோ பண்றதுங்கிறது கீதையிலும் இருக்கவங்களுக்கு இங்கேயும் இருக்கு ஒரு ஒரு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா மத்தது தானா நம்மள வந்து அஹ் ஆர்கானிக்கா அது அமையும் அது நம்ம வந்து போட்டு திணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா மற்ற விஷயங்கள் அப்படியே அது அதுவா வந்து நம்மள அடைஞ்சிரும் சௌச்சம் ஒரு ஹைஜீன் மனோவாக் காயம் மூணு விதத்திலையும் மனசுல வாக்கு வாக்குல அதுக்கப்புறம் காயம் சரீரம் எல்லா மூன்று ஸ்டேஜஸ்லயும் நமக்கு வந்து ஒரு சௌச்சம் பியோரிட்டி புருஷ சுவாத்தியாயா தன்னுடைய ஸ்வசாஹா அத்தியனம் தனக்குன்னு விதிச்சிருக்க கூடிய என்ன சாக்கை உண்டோ வேத சாக்கை உண்டோ அதை அத்தியனம் செய்வது புருஷ அர்ச்சனம் புருஷனுங்கிறது பகவான் இங்க அதனால பரம புருஷனான அந்த பரம்பொருளை அர்ச்சனை செய்வது பூஜை செய்வது மௌனம் பேசாமல் இருப்பது சத் ஆசன ஜெயகா சதாசன ஜெயகாங்கிறச்சு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது இருக்கு பாருங்க அது பெரிய நல்ல சிறந்த ஆசனம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அப்பதான் வந்து அந்த ஆசன ஜெயகானா உட்கார்றது எதையோ ஒரு அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டிங்கிறோம் இல்லையா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கிறச்சே ரஜோகுணம் ஜாஸ்தி அதனால எதையாவது பண்ணிட்டு இருக்கணும்னு தோணும் வெரஸ் ஆசன ஜெயகானா உட்காடுறதுங்கிறது ஒரு மணிக்கணக்கில் ஒரே இடத்துல உட்காடுறதோ இல்ல ஒரே பாஸ்டர்ல உட்காடுறதோ இது பிராக்டிஸ் பண்றது அவ்வளோதான் அது பண்ணிட்டே தென் இட் ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் அந்த அந்த பாடி பிகம்ஸ் வெரி யூஸ் டு சர்டன் வே ஆஃப் லிவிங் இல்லையா ஒரே இடத்துல உட்காரும் பொழுது நமக்கு சாரீரிக்கமான அச்சஞ்சலதா வந்துடும் அப்புறம் மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறதுக்கு அப்புறம் ஃபோக்கஸ் பண்ண முடியும் சரீரத்துல முதல்ல போக்கஸ் பண்ணி என்னென்னலாம் நம்ம வந்து கட்டுப்பாடை கொண்டு வர முடியுமோ அந்த சரீர கட்டுப்பாடுகள்ல முதல்ல வந்து போக்கஸ் பண்ணி கொண்டு வந்துட்டும் அதுக்கப்புறம் மனசுக்கு போகணுங்கிற அதனால சத் சதாசன ஜெயகா நல்ல ஒரு ஆசனத்தை சதகா ஆசனசிய ஜயகான ஸ்தைரியம்ங்கிறார் ஸ்திரமாக இருக்கும் தன்மை நம்மளுடைய ஆசனம் நம்மளுடைய இருப்பு வந்து ஸ்திரமாக இருக்கணும் அப்படி ஜயகா ஒரு ஜெயித்தல் அந்த ஜெயத்தினால நம்ம ஒரு ஸ்தைரியம் ஏற்படுறது ஸ்தைரியம் எந்த விதத்திலயும் ஒரு சஞ்சலம் ஏற்படாமல் இருக்கிறது அதுக்கு அடுத்தது பிராண ஜெயகா அந்த பிராணனை ஜெயிப்பது பிராணனை ஜெயிக்கிறதுங்கிறது எப்படின்னா சனை மெதுவாதான் பண்ணணும் அதுக்கு அடுத்த ரெண்டு மூணு ஸ்லோகத்துல கும்பகம் ரேசகம் இந்த மாதிரி பிராணாயாமத்தினுடைய ஒரு ஒரு பயிற்சினால நம்ம வந்து பிராணனை ஜெயிக்கலாம் அது ஒண்ணு இல்ல இந்த பிராண ஜெயகாங்கிறது இந்த இடத்துல வந்து பசி தாகத்தையும் குறிப்பிடலாம் அந்த பிராண ஜெயம்ங்கிறது சுவாசத்தை ஜெயிப்பது இந்த சுவாசத்தினாலதான் நமக்கு வந்து பசி தாகம் இதெல்லாம் தெரியறது சுப்பி பாசா பிராண சரீரத்துலதான் இருக்கு நமக்கு அப்போ விரதம் பிரம்மச்சரியம் சௌச்சம் இதெல்லாம் புருஷ அர்ச்சனம் இந்த இதெல்லாம் பண்ண 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 ஒரு சத ஆசன ஜெயகா இந்த நம்ம உட்காந்துட்டு கூடிய மனசு சரீர வாக்குல நமக்கு ஒரு ஒரு ஸ்தைரியம் ஒரு ஸ்திரதா ஏற்பட்டுதுன்னா அதுக்கப்புறம் மெதுவாக நம்மளுடைய சுவாசத்தை ஜெயிக்கிறது எவ்வளவு தூரம் இந்த ஃபாஸ்டிங் விரதங்கள்னால பழகி 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 நமக்கு மெதுவா அந்த பிராணசரீரத்தினுடைய ஒரு ஒரு கிளாரிட்டி ஏற்படும் அப்புறம் பிரத்யாகாரகான இந்திரியங்களினுடைய ஒரு உள் வாங்குதல் பிரத்யாகாரம் விஷயாத்து மனசா ஹிருதி இந்திரியானாம் பிரத்யாகாரா விஷயங்களிலிருந்து விஷயத்திலிருந்து மனசா சக மனசுடன் கூட இந்திரியங்களுக்கும் ஒரு ஹிருதி ஹிருதயத்தில் பிரத்யாகாரகா அந்த ஹிருதயத்தில் கொண்டு வந்து நம்ம இழுத்துக்கணும் பிரத்யாகார திருப்புதல் இந்திரியங்களையும் மனசுடன் கூட பிரத்யாகாரகா இழுத்தல் இந்த ஹிருதியவண்ணா அஹ் அடுத்ததோட சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் உம் இல்லன்னா இதுலயே போட்டுக்கலாம் பிரத்தியாகாரா ஆஹ் மனசா இந்திரியானா விஷயாத்து விஷயங்களிலிருந்து மனதுடன் கூட இந்தாரா இந்திரியங்களை இழுத்தல் இழுத்து எங்க கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா ஹிருதயத்தில் கொண்டு வந்து அதை நிலைபெற்று வைக்கணும் ஹிருதி ஹிருதினா ஹிருதயத்தில் நிலைநாட்டுதல் ஆஹ் ஆமா உம் சரி கரெக்ட் சோ மௌனம் சத் ஆசன ஜெயஹா ஸ்தைரியம் பிராண ஜெயஹா சனைஹி என ஒரு நாலஞ்சு ஸ்லோகம் சேர்ந்து வர்றது இன்னும் முடியல இந்த ஸ்லோகம் தியாயே தேவம்னு போய் அது பின்னாடி அந்த அடுத்த ரெண்டாவது ஏழாவது ஸ்லோகத்துலதான் அது வந்து கனெக்ட் ஆக போறது அதுக்காக ஏதாவது வேற இடத்துல கனெக்ட் ஆறுதோன்னு பாக்குறேன் இந்திரியானம் பிரத்தியாகாரா இந்திரியங்களை வந்து திருப்புதல் உள்நோக்கு பார்வையோட பண்ணணும் ஏன்னா விஷயத்திலிருந்து அந்த மனசையும் திருப்பி மனசை திருப்புறதுனால உங்களுக்கு இந்திரியங்களும் ஆட்டோமேட்டிக்கா திரும்பிடும் உள்நோக்கு பார்வையா ஆயிடும் உள்நோக்கு பொழுது ஹிருதய குகையில கொண்டு வந்து அதை நிலை நிறு நிறுத்துவது ஹிருதி மனசா பிராணதாரணம் வைகுண்டலீலா அபித அபிதியானம் சமாதானம் ததா ஆத்மனாக இப்ப இந்த இந்திரியங்களையும் மனசையும் திருப்பி ஹிருதயத்துல எங்க கொண்டு வந்து வைக்கணும்னா ஸ்வதிஷ்ணியானாம் ஏ மத்தியே ஏகதேஷே ஸ்வதிஷ்ணியானாம் ஏகதேசே திஷ்ணியம்னா நம்மளிடத்துல இருக்கக்கூடிய பிராணனுடைய பல ஸ்தானங்கள் இருக்கு ஏழு சக்கரங்கள் இருக்கு இதே நீங்க வந்து சைவ மதம் சாக்த மதத்துக்கு போனேன்னா அவ அந்த ஏழையே இன்னும் பலதாக பிரிச்சு பன்னெண்டுன்னு பதினாலு இடங்கள்ன்னு விடுவா சதுர்தச அல்லது துவாதச அந்த ஏன்னா துவாதசங்கிறது வந்து இப்ப சஹசிராரம் வரைக்கும் போகும் அதுதான் துவாதசாந்தம்னு பேரு சஹசிரத்துக்கு அதை தாண்டி ஒரு ஒரு நாளோ என்னமோ உண்டு அதனால அது வந்து சோடச பதினாறு ஸ்தானங்கள்னுட்டு உண்டு இது என்ன ஏன்னா அது கலா வியாபினின்னு பகவானோட சாயுஜியம் அடைவதற்கான ஒரு உபாசன மார்க்கத்துக்கு உண்டான வழி நம்ம சரீரத்திலேயே இருக்கிறது மூலாதார சுவாதிஷ் மணிபூரகம் சுவாதிஷ்டானம் அஹ் அநாகதம் விசுத்தி அக்னியா சக்கரம் அதுக்கப்புறம் சஹசிராரம் இப்படி நமக்கு வந்து ஏழு சக்கரங்கள் நம்மளுடைய சரீரத்துல இருக்கு இந்த சக்கரங்கள்ங்கிறது என்னன்னா இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்தானமா இருக்கு அந்தந்த ஸ்தானத்துல க பிராணனை கொண்டு வந்து நிலை பெற்று நம்ம வந்து வித் வித்த பிராணாயாமம் நம்ம அந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்றதுன்னு அர்த்தம் சம்டைம்ஸ் என்னன்னா நம்மளுடைய நம்மளை அறியாத சில இடங்கள்ல நம்மளுடைய மனசு போக்கஸ் ஆகும் நம்மளுடைய சரீரத்துல நம்ம பிராணனை இழுக்கும் பொழுது அந்த பிராணாயாமம் பண்ணும் பொழுது மூச்சு விடும் பொழுது எப்படி தியானம் பண்றதுங்கிற ஒரு டவுட் வரும் அந்த தியானம் பண்ணும் வழிய சொல்லி தரும் பொழுது ஒவ்வொரு இடத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுங்கிறது இருக்கு ஹிருதயத்துல கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப ஈஸி நல்லது விசுத்தி தொண்டையும் ஓகேதான் உங்களுக்கு அனாகதம் விசுத்தி இதெல்லாம் பைன் தான் ஆனா இந்த ஆக்ஞா சக்கரம் வரும் பொழுது பல இடங்கள்ல நமக்கு வந்து தேர்தல் ஆக்னியா சக்கரம்ங்கிறது இந்த நெத்திக்கு நடுவுல அல்லது புருவங்களுக்கு நடுவுலம்பா இந்த மூணாவது கண்ணு பரமேஸ்வரனுக்கு இருக்கிற இடம் அப்படின்னு இந்த இந்த சக்கரங்கள் இருக்கே இதுக்கெல்லாம் திஷ்ணியம்னு பேரு திஷ்ணியம்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்தானம் பிராணனுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடம் வேர் இட் கேன் கம் அண்ட் ஒரு இட் கேன் பி மெடிடேட்டட் அப்பான் அப்படின்னு அர்த்தம் அந்த திருஷ்ணிய அப்படின்னா உங்களுக்கு திருஷ்ணாத்தின்னா ஒரு ஒரு நிலை பெற்று இருப்பதுன்னு அர்த்தம் ஸ்தானம்னு அர்த்தம் அது என்ன ஸ்தானம் இங்க பிராணனுடைய ஸ்தானம் சோ பிராணனை பிராண தாரணம் சகா மனஸ் மனதுடன் கூட பிராணனுடைய தாரணம் கொண்டு வந்து நிலைத்து வைப்பது எங்கே ஸ்வதிஷ்ணியானாம் ஏகதேசே அந்த சக்கரங்களில் ஸ்வதிஷ்ணியம்ங்கிறச்சே பிராணனுடைய பிராணனை கொண்டு வந்து வைக்கணும் பிராணனுடைய ஸ்தானங்கள் அந்த பிராணனுடைய ஸ்தானங்கள்ல ஏதோ ஒரு ஸ்தானத்துல வைக்கணும் அது என்ன ஸ்தானம் மூலாதாராதீனாம் மத்தியே ஏகஸ்மின் தேஷே சில பேர் கண்ணை மூடிண்டு போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்துல போக்கஸ் பண்ணுவான் சில பேர் நெத்தி பொட்டுல போக்கஸ் பண்ணுவான் சில பேர் இங்கே போக்கஸ் பண்ணுவா சில பேருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹிருதயத்துல வரும் ஒவ்வொருத்தரை பொறுத்து அதனால நமக்கு எங்க வந்து சுலபமா இருக்கோ அந்த இடத்துல போக்கஸ் கொண்டு வந்து நிறுத்தணும் நிறுத்தி பிராண தாரணம் கிருத்வா வைகுண்ட லீலா அபித்தியானம் ஆத்மனகா ததா ஆத்மனஹா சமாதானம் அந்த இடத்துல கொண்டு வந்து பிராணனை நிறுத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வைகுண்ட லீலா அபித்தியானம் வைகுண்டன் பகவான் விஷ்ணுவான பகவானுடைய லீலா லீலைகள் அந்த லீலைகளை வந்து அபித்தியானம் மறுபடியும் மறுபடியும் அதை வந்து நினைச்சு பாக்குறது விஷயமான மூலியம் அப்டிராக்ட நினைச்சுக்கோங்கோ ஆத்மாவை நினைச்சுக்கோங்கோன்னு சொன்னா இட் இஸ் சச் அண்ட் அப்டிராக்ட் கான்செப்ட் தட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு போக்கஸ் இன் அவர் மைண்ட் அதனால வைகுண்ட அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு பகவானுங்க வைகுண்டம்ங்கிறது அவனுடைய ஸ்தானம்ல இல்ல விஷ்ணு பரமம் பதம்னு இருந்தாலும் விஷ்ணுவும் அவனுடைய ஸ்தானமும் வேறு கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் அபேதம் அந்த இடத்துல அது வைகுண்டா அப்படின்னாலே பகவான் அஹ் சனோஸ்து வைகுண்டஹான்னுட்டு இந்த ராமகதானு ஆரம்ப பாடம் ஸ்லோகம் ஒண்ணு உண்டு அதுல வந்து அஹ் ரக்ஷத்து வைகுண்டஹா சின்மயா அப்படின்னு வரும் அந்த இடத்துல வைகுண்டஹாங்கிற அவர்தான் வைகுண்ட வைகுண்ட வாசியாகவும் இருந்துண்டு வைகுண்டமாகவும் இருந்துண்டு அதுதான் பகவான் சோ பகவான் விஷ்ணுவனுடைய லீலைகளை அபித்தியானம் செய்வது அத வந்து மறுபடியும் மறுபடியும் அதை தியானம் செய்வது ததா அவ்வாறே அதனால் அந்த அவ்விதமே இந்த மாதிரி லீலைகளை எப்பொழுதும் தியானிப்பது அதுக்கப்புறம் ஆத்மனகா சமாதானம் அந்த ஆத்மா இருக்கே ஆத்மாங்கிறது மனசு மனசகா சமாதானம் ஆத்ம ஆகாரதா அத வந்து கொண்டு வந்து ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஆகாரமாக மாற்றுவது மனசுங்கிறது தனியா இல்ல மனசே அப்படியே கிருஷ்ண ரூபமாக அப்படியே மாறிடும் ஸ்லோவா அதாவது அந்த மசூன சரஸ்வதி சொல்லுவார் ஜத்துவத்து இந்த இந்த இது இருக்கே இருக்கே அந்த மெழுகு மாதிரி இருக்கான் இந்த மனசு அந்த மனசு மெழுகு மாதிரி இருக்கும் பொழுது அதை உருகி 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 இருக்கும் பொழுது கொண்டு வந்து அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை அப்படியே பதிச்சுடணும் அப்ப அது கெட்டி ஆயிடுச்சுன்னா மனசே அந்த கிருஷ்ண விக்கிரக ரூபமா இருக்கும் இல்லையோ அப்ப மனசு ஆத்மா காரமாக மாறிடுறது ஆகாரமாக மாறிடுறது அதுதான் சமாதானம் ஏகதேசே மனசா பிராணதாரணம் அந்த வைகுண்டம் ஏற்படுறதுனால ஆத்மனா சமாதானம் சமாதானம் கருச்சு ஒரு நிலைப்பட்டு உட்கார்றதுன்னு சொல்றோம் இல்லையா எதுல உட்கார்றதுன்னா அது அப்படியே கிருஷ்ணாக்காரமாக மாறிடுறது அவ்வளவுதான் சமாதானம் ததா ஆத்மனா ஏதை ச பதிபி மனஹா துஷ்டம் அசத் பதம் புத்தியாயுஞ்சீத சனகைஹி ஜித பிராணஹாஹி அதந்திரிதா இந்த மாதிரி பலவிதமான பாதைகள் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல இங்க சொல்லி இருக்கிறது பதினஞ்சா இருக்கலாம் அதையும் தாண்டி இன்னும் பலவிதமான பாதைகள் இருக்கு கதாசிரவணமோ இதுவோ பாட்டோ எத்தனையோ விஷயங்கள் நமக்கு வந்து அந்த சம்பந்தமாக நம்மளை கொண்டு வந்து ஒருங்கிணைப்பட்டு நமக்கு ஒரு உபச உபாசனா மார்க்கத்துல கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பல மார்க்கங்கள் இருக்கு ஏதைகி இவைகள் மற்றும் அந்நேகி பதிபிகி மற்ற மார்க்கங்களினால் துஷ்டம் அசத்பதம் மனஹா கெடுதல் அதாவது இந்த இருக்கக்கூடிய இந்த மனதை ஆணவம் கர்மம் இந்த மாதிரி பலவிதமான மலங்கள் அழுக்கோட இருக்கக்கூடிய இந்த மனசு இருக்கே இந்த கெட்ட மனச அசத் பதம் கெட்ட பாதையில வேற போகக்கூடிய இந்த மனதை புத்தியாயுஞ்சி அந்த புத்திங்கிற ஒரு ஒரு இதை வச்சுண்டு டூல நம்ம இந்த மனச புடிச்சு இழுக்கணும் you have டு uh, force it வித் this இன்டலெக்ட அதோட சேர்த்து ஷனகைஹி மெதுவாக ஒரு மனுஷியன் ஜித பிராணஹா இந்த பிராணனை ஜெயித்து இதுதான் இங்க வந்து அந்நேகிச்சாங்கிறச்சே விரத தானாதிபிகிங்கிற அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து எதுக்காக அத்தனை பேர் பன்னெண்டு ஆழ்வார்கள் இல்ல அதையும் தாண்டி ஆழ்வார்கள் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய கதையும் எடுத்துட்டோம்னா ஏதோ ஒரு பாதைய கைப்பற்றி அவ பண்ணான் பூசலார் நாயனார் மனசுல கோவில் கட்டினார் அதுதான் அவருடைய உபாசனை ஒருத்தர் வந்து இப்ப வரவாளுக்கும் போறவாளுக்கும் சாப்பாடு போட்டுட்டுதான் சிவபக்தாளுக்கு சாப்பாடு தான் இன்னொருத்தர் சாப்பிடுவார் அது அவருடைய யாகம் பண்ணிட்டே இருந்தார் எல்லாருக்கும் தானம் பண்ணார் அது ஒருத்தருடைய உபாசனை இன்னொருத்தர் வ வர்ற போற சிவபக்தாளுக்கு சிவபக்தாளுக்கெல்லாம் துணி துவச்சு போட்டார் அஹ் அரு அப்ப என்ன இந்த நாயனார் ஒருத்தர் ஆஹ் மறந்து விழுத்து சட்டுன்னு அமர்நீதி நாயனார் ஆஹ் அமர்நீதி நாயனாருங்கிறவர் எல்லாருக்கும் துணி தோச்சு துணி தோச்சு போடுவர் சிவபக்தாளுக்கெல்லாம் அவருக்கு அதுதான் வேலை அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அதுதான் அந்நைகி பதிவிகிறார் எத்தனையோ வழிகள் இருக்கலாம் அதுதான் நமக்கு நாயன்மார்களும் ஆழ்வார்களும் நமக்கு காமிச்சிருக்கா இது கைங்கரியம் அந்த கைங்கரியம் செய்யறச்சேயே மனசுல தாட் எப்படி இருக்குன்னா சிவனுக்கு கைங்கரியம் பண்றோம் ஏன்னா சிவனடியாருக்கு கைங்கரியம் பண்றதுனால எனக்கும் அதுல வந்து ஒரு புண்ணியம் ஏற்படுறதுன்னு நினைச்சுண்டு அந்த சிவனுக்கே பண்ண மாதிரி தான் நினைச்சுண்டு பண்ணதுனால இதெல்லாமும் ஒரு உபாயமாக மாறுறது அப்போ அந்த கெட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய மனச புத்தியினால சேர்த்து மெதுவா இந்த பிராணனை ஜெயிச்சு ஜித பிராணஹா அதந்திரிதகா சோம்பி இருக்கப்படுறல யாருமே வராட்டா கூட ஏதோ ஒருத்தருக்காவது ஒரு சாப்பாடை கொடுத்துட்டும் வழியில போறவனையாவது கூட்டம் உட்காத்தி வச்சு சாப்பாடை குடுத்துட்டும் அதுக்கப்புறம் தான் சாப்பிடறதுங்கறது வருங்கோ சோம்பேறி வேண்டாமே அப்படின்னு உட்காரல அப்படி இருக்கணும் வெரி டஃப் பாத் ஏன்னா டு அவுட் ஒரு ஒரு துளி கூட ஒரு ஃபெட்டிகே இல்லாத அஹ் ஒரு அலுப்பே தட்டாத அதை பண்ணணும்ங்கிற அப்படியே பழகிடும் நமக்கு அஹ்

ஒரு பிராணனை ஜெயிச்சு ஒரு இடத்துல உட்காருவான் விஜித ஆசனா தேசே ஒரு சுத்தமான இடத்தில் ஆசனாதீனி பிரபஞ்சயத்தி இதுக்கு மேல இருக்கக்கூடியது வந்து முதல்ல ஆசனம் அடுத்ததுல பிராணாயாமம் சொல்ல போறார் சோ இங்க வந்து ஆசன ஆசனம் எப்படின்னா நம்ம இந்த யோகாசனம்னு ஒவ்வொரு போஸ் பண்றதுங்கிறது இருக்கு பாத்தல்ல அதெல்லாம் வந்து எங்க ஹெல்ப் ஆகணுங்கிறது யோசிக்கணும் நம்ம யோகான்னு நடுவுல இருக்கிற இந்த ஆசனத்தை மாத்திரம் இருக்கோம் அதுக்கு முன்னாடி மூணு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் இருக்கு யம நியம அதுக்கப்புறம் தான் ஆசனம் வருது ஆசனத்தோடையும் கூடாது இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் ஸ்டெப் அடுத்தது பிராணாயாமம் பிரத்யாகாரம் இத்தனை ஆர் ஸ்டெப்ஸ் பியாண்ட் ஆசனம் அதனால ஆசனம்ங்கிறதுக்கு ஒரே ஸ்லோகம் தான் இந்த இடத்துல சுஜவுமான ஒரு நல்ல சுத்தமான ஒரு இடத்தில் ஆசன விஜிதா ஆசனம் பிரதிஷ்டாப்பிய தனக்கு வேணுங்கிற ஒரு ஆசனம் எது நமக்கு உகந்ததாக இருக்குமோ ரொம்ப கஷ்டப்படாத ஏதோ ஒரு ஆசனம் ஒரு உட்காருவதற்கு ஒரு ஒரு சீட்டு அது எப்படி குஷ அஜின சைல உத்தரம் சைலோத்தரம் பிரதிஷ்டாப்பிய அதாவது குஷன்னா புல்லு இல்லைன்னா இது அஜினம் அதாவது மான் தோல் அந்த மாதிரி விஷயங்கள் இல்ல சைலம் துணி இது போறோம் இல்ல உத்தரயம் சைலோத்தரம்னா வேற ஏதாவது ஒரு துணி சம்சிங் கீழே போட்டுண்டு அதை பிரதிஷ்டாப்பியா அத ஆசனமாக போட்டுண்டு பெரிய ஆசனம்னா சேரு த்ரோனு ஆஹ் சிம்மாசனம் அந்த மாதிரி இல்லை ஒரு துண்டு துணி இருந்தா கூட சைலன்னா துண்டு துணிதான் குச்சைலகான ஏன் பேருன்னா கந்தலை போட்டு இருக்கிறவருங்கிறதுனால அவருக்கு குச்சேலகான பேரு செயல துண்டு துணிதான் அவ்வளவுதான் அது அந்த துணிய விரிச்சுண்ட ஒக்காரணம் ஆசனம் பிரதிஷ்டாப்பிய அதை வைத்து விஜித ஆசனகா விஜிதாசனா ஏன்னா ஏற்கனவே ஜித ஆசனஹான்னு சொல்லியாச்சு ஆசன ஜெயஹான்னு சொன்னோம் அவனால வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உட்காரத்துக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டாச்சு பல மணி நேரம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரு சாதாரணமா சப்பலாங்குட்டின்னு உட்கார முடியறது அவனால அந்த விஜித ஆசனஹான்னு இந்த இடத்துல சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்வஸ்திகாசனமோ பத்மாசனமோ அந்த யோக நிலைக்கு ஹடயோகத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஆசனத்தை சொல்ற அதுதான் ஸ்ரீதர சுவாமி இங்க வந்து சொல்ற ஸ்வஸ்திகாசனேன யதாசுகம் இதுவா ஐதர் ஸ்வஸ்திகாசனம் போட்டுக்கணும் இல்லைன்னா யதாசுகம் சுகாசனம் சுகாசனம்னா நமக்கு எப்படி உட்கார முடியுமோ அந்த மாதிரி உட்காடுறது எது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த கம்ஃபர்டபுள் ஆசனத்துல உட்காடுறதுங்கிறது சுகாசீனகா இல்லைன்னா ஸ்வஸ்திகாசனம்னு ஒன்னு த நமக்கு ஸ்ரீதர சுவாமி அது என்ன அப்படின்னா ஸ்வஸ்தி விஜித ஆசனா தஸ்மின் ஸ்வஸ்தி சமாசீனகா அந்த ஆசனத்தில் ஸ்வஸ்தி அஹ் அஹ் சுகமாக சமாசீனகா உட்கார்ந்தவாறு ரிஜுகாயகா தன்னுடைய சரீரத்தை வந்து அப்படியே அந்த எலும்பு தண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும்னு பேரு இதுல குமார சம்பவத்துல வந்து மூணாவது சர்க்கத்துல வந்து பகவானுடைய தபஸ் டிஸ்கிரிப்ஷன் அஞ்சாவது சர்க்கத்துல பார்த்தோம்னா அம்பாளுடைய தபஸ் ரெண்டும் வரும் பகவானுடைய தபஸ் பார்த்தோம்னா கிஞ்சித் பிரகாச ஸ்திமிதோ ஸ்திதோக்ர தாரைகி நிவாத நிஷ்கம்பம் இவ பிரதீபம் ஒரு ஒரு காத்தே இல்லாத இடத்துல ஒரு அசையவே இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஒரு இதுவும் இல்ல ஒரு தீபம் எரிஞ்சுட்டு இருக்கு அந்த தீபத்தை வந்து அசைக்கிறதுக்கு எந்த ஒரு அவுட்டர் சர்க்கம்ஸ்டான்சஸும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த தீபம் எப்படி அப்படியே இருந்துட்டு இருக்குமோ ஸ்திரமா நிவாத்த நிஷ்கம்பம் இவ பிரதீபம் அப்படி இருந்தாராம் பகவான் பாக்குறதுக்கு ஏன்னா சரௌண்டிங் அங்க வந்து மன்மதன் வந்து ஃபுல்லா வசந்த ரித்துவ கொண்டு வந்து வச்சுட்டான் அதது வந்து அந்த வசந்த ருத்துல தலகால் புரியாத ஆடுறது இருந்து யானை மிருகம் எல்லாம் வந்து ஒரு ஏன்னா வின்டர் வரவேண்டிய டம சமயம் சிசிரம் ரித்து வர வேண்டிய சமயத்துல இந்த இது வந்துடுத்து நமக்கு வந்து வசந்த ருத்து வந்துடுத்து அதனால அதுக்கு வந்து அகாலமாக வந்ததுனால அப்படியே தலகால் புரியாத ஆடின்ருக்கோம் அதுக்கு கான்ட்ராஸ்டா அங்க பகவான வர்மித்தார் நிவாத நிஷ்கம்பி வதீபம் ஏன்னா அப்படி அப்படி ருஜுவாக ருஜுகாயகா ருஜுகாயகான ஸ்ட்ரைட்டா பாடியை வச்சுட்டு எந்த ஒரு அசைவும் இல்லாமல் ஒரு ஒரு துளி கூட ஒரு சஞ்சலமும் இல்லாமல் அப்படியே உக்காந்துட்டு இருக்கான் அங்க அம்பாளுக்கும் அஸ்திதாட்சணம் பக்ஷ்மசு தாடி தாதராகுட்டு பிரதமோத விந்தவாக முதல் மழை பெய்யும் பொழுது அந்த ஜலம் வந்து அம்பாளுடைய நெத்தியில இருந்து அந்த கண்ணுல விழுந்து ஒதடுல பட்டு மார்புல பட்டு அப்படி அந்த நாபிக்கு போறதுன்னுட்டு அந்த அந்த பிந்துவனுடைய ஒரு டிராவல்ல வந்து வர்ணிப்பார் மார்க்கத்தை வர்ணிப்பார் காளிதாசன் அதுல இருந்தே வந்து அவளுடைய யோகிக் பாஸ்டர் என்னன்னு தெரியும் அந்த ஸ்லோகத்துல அப்படி அம்பாளையும் வர்ணிப்பார் அங்க சிவனையும் வர்ணிப்பார் பியூட்டிஃபுல்லா அந்த தபசம் யோகத்தை வந்து காளிதாசன் யாரும் இல்ல அந்த காவிய ரசனையோட அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதுல இங்க அதான் ரிஜு ரிஜுகாயகானா அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட்டா இருந்தாதான் அந்த பிந்து விழும் பொழுது அது நேர இந்த கழுத்துக்கிட்ட எல்லாம் போகாத அது அப்படியே மார்புல வந்து விழும் ஜலம் ஒரு ஜலத்தை இங்க வச்சா அது எப்படி அந்த ஒரு பிந்து டிராவல் ஆகும்னா அது அது அந்த அந்த யோகிக் பாஸ்டர்ல சரீரம் இருந்தாதான் அது வரும் அந்த மாதிரி நீங்க வந்து இந்த பார்வதியோடையும் பரமேஸ்வரனோடையும் சொல்லிட்டு நீங்கள் அது எங்களுக்கு எப்ப கிடைக்க போறதுன்னு தெரியல அதுதான் தேவபூதிக்கு கிடைச்சிருக்கு சொல்லிட்டு ஜீவன் வந்து எப்போது அஸ்லின் ஜன்மே ஜன்மான் தெரேவா எதிர்பார்த்துருப்போமே நம்மளும் என்ன எதிர்பார்க்கிறோம் நிஷ்காம கருமா அதுலதான் ஓடும் ரிஜு காயா சமபியசேத் அபியாசம் பண்ணணும் அபியசேத்து அந்த ரிஜுகாயங்கிற அந்த ஸ்வஸ்திகாசனத்தை வந்து இவர் சொல்றார் ஸ்ரீதரஸ்வாமி டெபினேஷன் கொடுக்கிறார் ஊரு ஜங்காந்தர் ஆதாய பாதே ஜானுமத்தியகே யோகினா எதவானம் ஸ்வஸ்திகம் தது விது ஸ்வஸ்திகம் தத்விதுகு புதாஹா புதாஹா இன்டெலிஜென்ட் பீப்புள் அதாவது ஸ்காலர்ஸ் வந்து வித்வான்கள்னா ஸ்வஸ்திகாசனம்ங்கிறத எதை சொல்றான்னா ஊரு ரெண்டு தொடை அதுக்கப்புறம் ஜங்கா முட்டி இது ரெண்டுத்துக்கும் நடுவுல பாதாக்ரே ஜானு மத்தியகே அந்த ரெண்டு பாதத்தினுடைய மொனை இருக்கே அது வந்து முட்டைக்கும் தொடைக்கும் அந்த நடுவுல அது இருக்கணும் இல்லைன்னா ஜானு மத்தியகே முட்டிக்கு நடுவுல வச்சுக்கணும் ஐதர் அந்த அந்த இடுக்குல வந்து வந்து இந்த நம்மளுடைய இடுக்கிண்டு உக்காந்துக்கணும் ரெண்டு முட்டிலையும் ரெண்டு பாதம் ஆப்போசிட் ஆப்போசிட் போட்டுண்டு அப்படி விலக்கி வச்சுக்கணும் அல்லது ஜானு மத்தியே ஜானு மத்தியே அந்த சாரி ஜங்காந்தர் ஆதாய அந்த இதுக்கு நடுவுல தொடக்கு நடுவுல அதை வச்சுக்கிறதுங்கிறது ஒண்ணு அதுவும் ஸ்வஸ்திகம் இதுக்கு மேல நம்ம தூக்கி தொட ரெண்டு தொடக்கும் மேல நம்ம வந்து அந்த பாத முனைய வச்சுட்டோம்னா அது பத்மாசனம் ஆயிடும் சோ எந்த ஆசனம் பழகிறதோ முதல்ல ஸ்வஸ்திகா சுகாசனத்துல ஆரம்பிக்கிடும் அதுக்கப்புறம் ஸ்வஸ்திகாசனம் அதுக்கப்புறம் வந்து பத்மாசனம் இப்படி ஒவ்வொரு ஆசனத்தை நம்ம வந்து ஜெயிச்சுண்டு வரணும் அதுதான் விஜித ஆசனாக யோகத்துக்கு உபயோகமா இருக்கக்கூடியது இந்த ஒரு நாலஞ்சு ஆசனங்கள் தான் ஏன்னா அப்பதான் இருக்கு ஒவ்வொரு ஆசனத்திலையும் அத மெதுவா பண்ணி அந்த பிராணனை இழுத்து விடுறது நம்மளுடைய அந்த ஒவ்வொரு மூவ்மெண்ட்லயும் அந்த தெர் இஸ் அ தெர் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இன்ஹேலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் தி ஆசனம் அது பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து எந்த ஆசனத்துல வந்தாலும் நமக்கு வந்து தியானம் செய்யக்கூடிய ஒரு ஒரு பயிற்சி வந்துடும் பல பேர் சிரசாசனத்துல கூட வந்து தியானம் பண்றவா இருக்காளே அவங்களுக்கு தலைகீழ நின்னுண்டு தபஸ் பண்ணார் ஒத்த கால நின்னுட்டு தபஸ் பண்ணார் அப்படின்லாம் நம்ம வந்து புராணங்கள்ல பண்றது படிக்கிறது இந்த இதுதான் ஆசனா ஒவ்வொரு ஆசனத்தையும் அது நமக்கு வசமாக ஆகி இந்த உடம்பு நம் வசமாகி அந்த பிராணனுடைய ஒரு போக்குவரத்துனால நம்ம வந்து அந்த ஆசனம் அந்த அந்த நம்மளால இருக்க முடியுது ருஜு காயகா சமபியசேத்து இப்படி அபியாசம் செய்ய வேண்டும் அப்புறம் கூட காஞ்சிபுரத்துல ஒரு தவம் சொல்லுவாரு

அம்பாள் அங்க வந்து பஞ்சாக்னி தபஸ்து தான் அந்த இடத்துல பேரு அம்பாளுக்கு அந்த அந்த சர்க்கம் படிக்க வேண்டிய ஒரு சர்க்கம் ஏன்னா அது வந்து இலையே இலையே சாப்பிடாம அவ வந்து விரதம் இருந்தாளாம் அம்பாள் ஏன்னா அந்த மூணாவது சர்க்கம் எண்டுல வந்து மன்மத்தனை எரிச்ச உடனே அவ அங்க என்ன தீர்மானம் பண்றான்னா இந்த சரீரத்தினுடைய அழகுனால பயங்கர ஆசாமி இவர் இல்ல சிவன் தபஸ்னாலதான் இவரை வந்து மடக்க முடியும் அப்படின்னு சொல்லி போய் அவ வந்து ஒரு வைராக்கியத்தோட தபஸ்ல போய் உட்கார்ந்தான் அதனால அப்பரண்ணா அம்பாளுக்கு பேர் அங்க சாப்பிட கூட இல்ல எ இலை கூட சாப்பிடாத அவ வந்து தபஸ் பண்ணான் அப்பஸ் வேண்டாம் உ மான்னு சொல்லுவா இல்ல உமா போகாதேன்னு அம்மா கேக்குறா ஏ அதுல சரீர பேசலும் பேரு பதத்திரி நகம் இந்த பூ இருக்கே சிரீச புஷ்பம் ந புன பதத்திரி நகம் புஷ்பம் வந்து ரொம்ப மென்மையா இருக்கும்மா உன் உடம்பு அவ்வளவு வந்து சுகுமாரமா இருக்கக்கூடிய உடம்பு அதை போய் நீ தபசுங்கிற ஒரு இதை போட்டு நீ வாட்றேங்கிற உன் உடம்ப புஷ்பம் வந்து ஒரு ஒரு வண்டு போய் உக்காடுறதுன்னா அதை தாங்கும் பெரிய பறவை வந்து அந்த புஷ்பத்து மேல உட்கார்ந்ததுன்னா அது தாங்குமா அப்படின்னா உமா சொல்லுவோம் அதெல்லாம் தாண்டி அம்பாள் அங்க வந்து உட்கார்ந்தா தபஸ் பண்ணா பரமேஸ்வரன் வந்து கைபிடிச்சார் தபஸ்னுடைய ஒரு இதுவே மகிமையே அதான் உம் அடுத்தது பிராணாயாமம் பிராணசிய சோதையே மார்க்கம் பூர கும்பக ரேசகைஹி பிரதிகூலேன வாசித்தம் யதாஸ்திரம் அச்சலம் இந்த பிராணாயாமம் பண்றதுங்கிறது எப்படின்னா பாஹ்ய வாயோகோ அந்த பிரவேசனம் பூரக்கா பூர கும்பக ரேச்சகன்னு மூணு வார்த்தைகள் ஒவ்வொன்று ஸ்ரீதர சுவாமியாங்க அது பூரகம் அதுக்கப்புறம் கும்பகம்னாலே பிரவேசித்தசிய தாரணம் கும்பகம் கும்பகம்னா ஒரு ஒரு பாட் மாதிரி எடுத்துக்கணும் அந்த இடத்துல அதாவது உள் உள்வாங்கின ஒரு வாயுவை உள்ளேயே வைத்து வைப்பது அந்த ஸ்டாப் பண்றது யூஸ்வலி பிராணாயாமம் பண்ணும் பொழுது இன்ஹேல் ஃபோர் ஃபோர் ஏதோ கணக்கு டூ எயிட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு இதெல்லாம் உண்டு நீங்க பிராணாயாமம் போய் கத்துண்டல்னா யோகா கத்துண்டா அவ ஏதாவது ஒரு கணக்கு வச்சுக்கோங்கோம்பா அந்த கணக்க வச்சுக்கோங்க ஏன்னா அந்த கணக்கு பண்றச்சேயாவது மனசுல வந்து வேற தாட்டு போகாது இந்த ஒன் டூ த்ரீ போர்லயாவது இருக்கும் நமக்கு அதை வந்து ஓம் சொல்ல சொல்லுவா சில சமயம் இல்ல பீஜாட்சரத்தை சொல்ல சொல்லுவா இல்ல ஜபத்தை ஒரு என்ன ஒரு நமக்கு வந்து மந்திர ஜபம் உண்டோ அந்த மந்திர ஜபத்தை சொல்லி இன்ஹேல் பண்றது எக்ஸேல் பண்றது இதெல்லாம் என்னன்னா மனசு வேற இடத்துக்கு போகாத நமக்கு ஒரு ஒரு இந்த பிராணன்ல நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ஏற்படும் சோ பூரக்க உள் வாங்குறது உள்ளேயே வைப்பது உள்ளையும் வாங்குறதுல வெளியும் வாங்காத அந்த உள்ள வாங்கினத அந்த பிராணனை அப்படியே பிரவேசித்திய தாரணம் வைத்துக் கொள்வது விதவுட் எக்ஸேலிங் அதுக்கப்புறம் திருதஸ பகி நிஸ் எம்டி உள்ள இருக்கக்கூடிய பிராணனை எம்டி பண்றது விச் இஸ் எக்ஸலேஷன் இதையே வந்து பிரதிகூலேனவா பிரதிகூலம் ரேச்சகம் கும்பகம் பூரகம் கம்ப்ளீட்லி எக்ஸேல் அதுக்கப்புறம் வெயிட் ஃபார் பிகாஸ் யுவர் பாடி இஸ் நௌ அததான் வந்து பரமேஸ்வரன் பண்ணிட்டு இருந்தார் கும்பகமும் இது பூரகமும் இல்லாமல் இல்லாமல் அப்படியே அவர் வந்து வெறும் கும்பகம் ஸ்டேஜ்ல இருந்ததுனால அப்படியே பாடி வந்து கனத்து இருந்தது சாரி வெரி லைட்டா இருந்தது அது எல்லாத்தையும் விட்ட உடனே அப்படியே கனத்து இருந்துதான் ஒரு நிமிஷம் அப்படின்னு ஒரு அந்த இடத்துல வந்து காளிதாசனுடைய வர்ணனையே ஒரு மாதிரி அழகா இருக்கும் அந்த இடத்துல இந்த தபஸ்ஸனுடைய வர்ணனை சே சோ இப்ப ரேச்சகம்னா கம்ப்ளீட் எக்ஸலேஷன் அதுக்கப்புறம் கும்பகம் எக்ஸலேஷன் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்றது யு ஆர் இன்சைட் இஸ் ஆல்சோ எம்டி உள்ளேந்து இருந்து பிராணனை வெளியில விட்டுட்டு வெயிட் பண்றது அதுக்கப்புறம் ஆஃப்டர் எப் யூ கவுண்ட் யூ டேக் இன் அது பூரகம் சோ ரிவர்ஸ் ஆர்டர்லயும் இருக்கலாம் இப்படி நம்ம வந்து பிராணசிய மார்க்கம் சோதையேத்த சோதையேத்துன்னு கிளியர் பண்ணணும் அத வந்து சுத்தி பண்ணணும் பிராணனுடைய மார்க்கத்தை சோதையேத்து அதை அலம்பணும் அதாவது அதை வந்து ஒரு அலம்பணும் நம்ம கண்ணாபின்னு நம்ம வந்து சுவாசம் எடுத்து விடுறதை தாண்டி இது வந்து இட் வில் ரெகுலரைஸ் த பிராணம் அதுதான் சோதை ஏத்துன்னு ரெகுலரைசிங் திரீதிங் பிரீதிங் சைக்கிள் யதா அச்சஞ்சலம் சித்தம் எவ்வாறு இந்த மாதிரி நம்ம ரெகுலரைஸ் பண்றச்சே நம்மளுடைய மனசும் அங்க வந்து ஸ்திரமாக அச்சஞ்சலம் அசைவில்லாமல் இருந்துட்டு இருக்கும் இதுக்கு வந்து இன்னொன்னு எத்வான்னு சொல்லி இடையா ஆபூரிய பிங்களையா ரேச்சனம் பிங்களையா ஆபூரிய இடையா ரேச்சனம் இத்தேவம் பிரதிகூலேன அப்படிங்கிற சோ இது வந்து இந்த இந்த பூரக கும்பக ரேச்சக வந்து நார்மல் இன் த்ரூ போத் நாஸ்ட்ரல்ஸா இருக்கலாம் இல்லைன்னா இடா பிங்களா இடன்னு இடபாகம் பிங்களான்னு வலது அண்ட் ரைட் இடாங்கிறது லெப்ட் நாஸ்ட்ரில் பிங்கலாங்கிறது ரைட் நாஸ்ட்ரில் இந்த சுஷும்னா நாடிங்கிறது தான் வந்து இந்த நடுவாந்திரமா இருக்கக்கூடியது அது சஹசிராரம் வரைக்கும் நம்ம மூலாதாரத்திலே இருந்து வரைக்கும் போகிறது இந்த சுஷும்னா நாடிங்கிறது விநாயகர் அகவல் அப்படிங்கும் இந்த இடத்துல ஃபுல்லா இடைப்பிங்களையும் இது அத்தனையும் மூலாதாரத்து அஹ் மூர்த்தியே அவரை வந்து அதுல வர்ணிப்போம் ஒவ்வையா முழுக்க இந்த இந்த பிராணாயாமம் யோகாபியாசம் உபாசனா மார்க்கம்தான் அந்த விநாயகர் எல்லா வார்த்தைகளும் நமக்கு சம்ஸ்கிருதத்துல இருக்கிற தான் தமிழ்ல அவ போட்டிருப்போம் அது கொஞ்சம் தமிழாக்கமா இருக்கிறதுனால அது மருவி இருக்கும் நமக்கு சட்டுன்னு புரியாது வேற மாதிரி யோசிப்போம் இடா பிங்களா அப்படின்னா உங்களுக்கு பிங்களம் லெப்ட் வழியா இழுத்து பூரணம் செய்து ரைட்டு வழியா விடுறது ரைட் வழியா இழுத்து அதுக்கப்புறம் இடையா ரேச்சனம் இடா லெப்ட் வழியா விடுறது இப்படியும் நம்ம பிராணாயாமம் பண்ணலாம் இல்ல போத் போத்ஸ் இன் போத் போத்ரில் அவுட் ஒரு ஏதோ ஒரு விதம் யூஸ் பண்ணணும் இப்படி பண்றதுனுடைய எஃபெக்ட் என்ன இதுலயே கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாது இதனுடைய பலனாக சித்தம் ஸ்திரமாக இருக்கணும் அச்சஞ்சலமாக இருக்கணும் அந்த மாதிரி சோதையே அப்படி நம்ம பிராணனுடைய மோர் டுவர்ட்ஸ் த மனோவருத்தி ராதர் தேன் ஜஸ்ட் த பிரீதிங் அதாவது நம்ம இதை ஜெயிச்சுட்டோமே நினை இருப்போம் உடனே அடுத்த லெவல் த பார் வில் இன்க்ரீஸ் கான்ஸ்டன்ட்லி அது வி வில் விட் த பார்ன்னு நம்ம வந்து ஒவ்வொன்னா இதுதானே சொல்லியிருக்க அஹிம்சா நம்ம தான் ஒருத்தரையுமே துன்புறுத்துறது இல்லையே அடுத்த உடனே த நெக்ஸ்ட் பார் இஸ் தேர் அடு இல்ல பிராணனை நம்ம வந்து ஜெயிச்சாச்சே ஒழுங்கா பிராணாயாமம் பண்ணிட்டு தானே இருக்கோம்னா அடுத்த பார் சித்தம் வந்து ஸ்திரமாக இருக்கணும் உடனே அடுத்தது இப்படி பிரத்யாகாரம் பிராணாயாமம் ஆச்சு அதுக்கப்புறம் பிரத்யாகாரம் இல்லையா தாரணா தியான சமாதியை சொல்ல போற மனோ அச்சிராத்யோகினா வாயு மலம் அப்பதான் நம்மளுடைய மனசு எப்படி இந்த உருக்கின தங்கத்தில இருந்து எல்லா அந்த சேதாரங்கள்லாம் நம்ம வந்து விலகிறதோ அது போல இந்த மனசுல இருந்து மெதுவா அந்த மலங்கள் அழுக்கெல்லாம் நமக்கு வந்து வெள்ள போகிறது அச்சிராத்து சீக்கிரமாகவே அந்த மனசானது ஜித சுவாசசிய யோகினகா எந்த ஒரு யோகியானவன் தன்னுடைய சுவாசத்தை ஜெயித்து விட்டானோ அப்படி ஜெயித்த ஒரு சுவாசத்தை உடையவனான யோகியினுடைய மனஹா மனதானது அச்சிராது சீக்கிரமாகவே அதான் சொன்னேன் ஒண்ணுத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிண்டே வர்றச்சு மத்தது தானா நமக்கு வந்து நம்மள அறியாத வந்து சேர்ந்துரும் அச்சிராத்து சீக்கிரமாகவே விரஜம் ரஜோகுணம் இல்லாமல் சாத்து ஆகிவிடும் எது போலன்னு ஒரு உமை கொடுக்கிறார் வெறும் அக்னி இருக்க கூடாது அந்த அக்னியை நம்ம வந்து வாயுனால அதை மூட்டி மூட்டி அதை எரிய விட்டு அதுல வந்து தங்கத்தை உருக்குறோம் லோகம் லோகன்னா எனி மெட்டல் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஸ்ரீதர சுவாமி சுவர்ணம்னு எடுக்கிறார் அந்த சுவர்ணத்தை வந்து நம்ம அதுல உருக்க உருக்க துவாதம் துவாத்தம்னா சந்தப்தம் சத்து அத வந்து நன்னா உருக்கினோம்னா அப்பொழுது மலம் தியஜதி அதுல இருக்கக்கூடிய அழுக்கை எவ்வாறு விடுகிறதோ அது போல இந்த மனசானது ரஜோகுணத்தை விட்டதாக ஆகுகிறது அதாவது மனசுல தேவையில்லாத ஒரு சஞ்சலம் ஆக்டிவிட்டி ஏற்படுறது இல்லை ஆக்டிவிட்டி எல்லாம் இல்லாத அது அப்படியே சாந்தமா ஆகிறது அதுல அந்த பிராணாயாம தாரணா பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான இந்த நாலு விஷயத்தினால நமக்கு என்னென்ன விலகிறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கேன்னு தோணும் மலங்கள் போகிறதுன்னா ஒவ்வொன்னத்துனால ஒவ்வொரு விதமான தோஷம் நம்மளுடைய மனசுல இருந்து போகிறது என்னென்னங்கறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற பிராணாயாமயிர் தேகதோஷான் தாரணாபிகிச்ச கில்பிஷான் பிரத்யாகாரேன சம்சர்கான் தியானேன அனீஸ்வரான் குணான் த இந்த துங்கிறது எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆறுது சோதகம் பண்றதுனால நமக்கு இப்ப என்ன ஆகிறது ஆஹ் பிராணாயாமாதீனாம் சமாதௌ துவார காரியாணி இந்த பிராணாயாம தாரணா தியான பிரத்யாகார இந்த நாலு இருக்கும் இல்லையோ இதனுடைய பர்பஸ் என்ன சமாதிக்கு என்ட்ரன்ஸா இருக்கான் இந்த நாலுமே சமாதி நிலைய ஏன் பல பேரால அடைய முடியலைன்னா இந்த நாள நம்ம ஒழுங்கா பண்ணாததுனால ஏன்னா இந்த நாளுத்தினால பல விஷயங்கள் நமக்கு விலகிறது அது விலகினாதான் அந்த சமாதி நிலைக்கு போக முடியும் அது என்னென்னங்கறது இங்க விவரிக்கிறார் முதல்ல பிராணாயாம பிராணாயாமத்தினால விஷயங்கள் நமக்கு வந்து விலகிடுறது சுதர்சன கிரியா பிராணாயாமம் இதெல்லாம் எதுக்காக சொல்றோம் ஆட்டோமேட்டிக்கா ஓவர் டைம் நிறைய விஷயங்கள் ரெகுலேட் ஆயிடுறது நம்மளுடைய பாடி இந்த பிராணம்னால அதனால பிராணாயமை தோஷானு தஹேத் தோஷம் தேகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் என்னென்ன வாத்த ஸ்லேஷ்மாதீனாம் வாத்தத்தினாலயோ பித்தத்தினாலயோ இல்ல கபத்தினாலயோ என்னென்ன தோஷங்கள் நம்மளுடைய தேகத்துல இருக்கோ அதெல்லாத்தையும் பிராணாயாமங்கள்னால தஹேத்து தகிக்கணும் அதை அழிக்கணும் தாரணா தாரணாவினால நமக்கு வந்து கில்பிஷானு தஹேத் தாரணையினால நம்ம கில்பிஷங்கள்னா பாபங்களை போக்க வேண்டும் அதுக்கப்புறம் பிரத்யாகாரேன சம்சர்கான் பிரத்யாகாரத்தினால இந்திரியங்களை நம்ம வந்து உள் திருப்பி திருப்பறதுனால சம்சர்கான் தஹேத் பற்றுதல்களை எரிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் இந்த உலகத்தோட விஷயங்களோட போக விஷயங்களோட இருக்கக்கூடிய பற்றுதலை நம்ம வந்து பிரத்தியாகாரத்தினால நம்ம அழிக்கிறோம் பிராணாயாமத்தினால தேகத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை அழிக்கிறோம் அதுக்கப்புறம் தாரணா தாரணைன்னா பகவானுடைய ஸ்வரூபத்தை நம்ம மனசுல வந்து ஸ்திரீகரணம் அந்த ஸ்திரீகரணம் பண்ணும் பொழுது பலவிதமான பாபங்கள் அழியருது தியானேன தியானம் செய்வதனால் ஏன்னா ஈஸ்வர குணத்தை தியானம் செய்யும் பொழுது அனீஸ்வர குணங்கள் போயிடுறது தியானேன அனீஸ்வரான குணானு தஹேத் அனீஸ்வர குணம்னா என்ன ஈஸ்வரனாக ஆகுவதற்கு நம்மளை தடுக்கும் குணங்கள் இருக்கே ராகத்வேஷாதிகள் அந்த ராகத்வேஷம் முதலிய வகைகள் அழியப்படுகின்றன அழி அழிக்கப்படுகின்றன எதனால தியானேன இந்த தாரணா தியான சமாதின்னு மூணு சொல்றோமே அது மூணுத்தினுடைய டெபினிஷன் என்னன்னு இங்க ஸ்ரீதர சுவாமி சொல்றார் வாயுனா சக மனசகா ஸ்திரீகரணம் தாரணா வாயு அதாவது பிராணனையும் சேர்த்து பிரா த ரெகுலேட்டிங் ஆஃப் திராணா அந்த ரெகுலேஷன் ஆப் பிராணன் ஆகும் பொழுது அந்த மனசகா ஸ்திரீகரணம் அந்த மனசை கொண்டு வந்து ஒரு ஒருநிலை பெறுவதுங்கிறது இருக்கே அது தாரணா கொண்டு வந்து நிறுத்துறது பிராணனை முதல்ல ஜெயிக்கணும் பிராணனுடைய ரெகுலேஷன் ஏற்படணும் அந்த பிராணனோட சேர்த்து அந்த மனசை வந்து ஒரு ஸ்திரமா ஆக்குறதுங்கிறது தான் தாரணா அடுத்தது ஸ்திரசிய விருத்தி சந்ததிகி சந்ததிகின்னா அப்படியே ஒரு அந்த விற்த்தின ஓட்டம் கொண்டு வந்து நிறுத்தின நிலையிலேயே இருந்துட்டு இருக்கணும் திருப்பி விலகப்படாதுங்கிறது அர்த்தம் விலகாமல் அதை பிடிச்சு பிடிச்சு ஒரே இடத்துல அது ஆட்டோமேட்டிக்கா வந்து முதல்ல நம்ம வந்து இப்படி பழகேண்ட் இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அப்படி மெடிடேஷன் உட்கார்றச்சே ஆட்டோமேட்டிக்கா அதை கொண்டு வந்து அப்படியே அந்த ஒரு ஒரு நிலையில ஏகாகிரசி சித்தத்துவத்துல அது இருந்துட்டே இருக்கணும் அது சந்ததி நைரந்தரியம்னு அர்த்தம் விதவுட் எனி என்டிங் அந்த விற்திகள் எப்படி அப்படியே ஒரே இடத்துல இருக்கும் விற்பி நிரோதகங்கிறது என்னன்னா உங்களுக்கு இதுதான் சமாதி அந்த சமாதி நிலை எப்படின்னா நான் என் மனசை ஒரு நிலைப்படுத்துகிறேன் அப்படிங்கிற கான்செப்டே இருக்கக்கூடாது அந்த ஒரு தாட் ப்ராசஸே இருக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் அந்த விருத்தி நிரோதா அதுதான் சமாதி இப்படி மூன்று நிலை சொல்றார் இதுக்கு மேல பகவத் தியானம் அப்படி உட்கார்ந்து அந்த எந்த பகவத் தியானத்தை எப்படிப்பட்ட மூர்த்தி நம்ம தியானம் பண்ணணும் அப்படிங்குறத அடுத்த இருந்து சொல்ல போற அடுத்த கிளாஸ் பார்ப்போம் ஆகீஷா எஸ் வதனே லக்ஷ்மி சித்தவருத்தி நிரோதகா தான் ஆரம்பிக்கும் ஆஹ் அதேதான் அந்த யோக சித்தவருத்தி நிரோதகான்னு அவர் சொல்றது இந்த சமாதி நிலையை சொல்ற அதுக்கு அடைவதற்கு உங்களுக்கு எட்டு பா இருக்கு எட்டு ஸ்டெப்ஸ் இருக்கு அது யமனயமாதிகள் இருந்து திருப்பியும் வரும் அதுவும் யோகம் சோ யோகாங்கிறதுக்கே யோக சாஸ்திரத்திலேயே பல மீனிங்ஸ் இருக்கு உங்களுக்கு இந்த சாஸ்திரத்துல அதுல ஒன் ஆஃப் தோஸ் இஸ் சமாதி அப்படிங்கிற நிலைமையும் யோகம்னு போயிரு அடுத்து ரெண்டு வாரத்துக்கு கிளாஸ் இல்ல ஜஸ்ட் டு லெட் யூ நோ நான் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போன்னு குரூப்ல நான் மெசேஜ் போடுறேன் மோஸ்ட்லி செவென்டீன்த் இருக்கும் அதாவது தர்ஸ்டே அடுத்த டியூஸ்டே தர்ஸ்டே கிடையாது அப்புறம் செவன்டீன்த் கிளாஸ் இருக்கும் ஆமா இல்ல அது தென்ன அது தெனிய நாக தியானத்துக்கு காத்துட்டு இருக்கேன்